தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாசில் மஹிந்த உட்பட 6 பிரதிவாதிகளுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்குமாறு மனு தாக்கல். தனி ஜெட் விமானத்தில் தப்பி செல்ல முயற்சிக்கும் கோட்டாபய உட்பட 19 பேர். சமூக வலைதளங்களில் பகிரப்படும் குரல் பதிவு. சர்வகட்சி ஆட்சி முறை வேண்டாம், ஜேவிபி கட்சி ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம். விமான நிலையத்தில் கோட்டாபயவுக்கு ஏற்பட்ட நிலை, தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் அம்பலப்படுத்திய சர்வதேச ஊடக. கோட்டாபய தொடர்பில் வெளியாகியுள்ள செய்தி குறித்து விமானப்படையின் அறிக்கை. மீண்டும் பானின் விலை அதிகரிப்பு நள்ளிரவு முதல் நடைமுறை. நாடாளுமன்றில் போராட்டக்கள பிரதிநிதிகள் மற்றும் சர்வகட்சி தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு. இலங்கையை விட்டு தப்பிக்க முயற்சிக்கும் பசில் மத்தன விமான நிலையத்தின் கதவுகளும் மூடப்பட்டன. தென்னிலங்கையில் மக்களால் சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள அவமானம். அரசியல்வாதிகளுக்கு வலுவான செய்தி, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் சிறுமியின் நெகிழ்ச்சியான செயல். நாட்டில் அரசியல் குழப்பங்களால் தாமதமடையும் அதானியின் மின்சார திட்டங்கள். இலங்கையில் சுமூகமான ஆட்சி மாற்றம் அவசியம், ஐநா செயலாளர் நாயகம். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக பொறுப்பு வாய்ந்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை கோரி பொதுமக்களின் நலன் அடிப்படையில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் உட்பட மேலும் மூவரால் கடந்த ஜூன் மாதம் 17 தேதி அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனுவானது கடந்த ஜூலை மாதம் 1 தேதி தொடர்வதற்கான அனுமதி தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த அமர்வின் போது 2 பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் இதுபோன்ற மற்றொரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், 2 மனுக்களையும் ஒரே நேரத்தில் எடுத்துக் கொள்ளுமாறும் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர். இதனையடுத்து குறித்த கோரிக்கை தொடர்பில் பரிசீலிக்குமாறு நீதிமன்றத்தினால் பிரதமர் நீதியரசருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. பரிசீலனைக்கு பின்னர் இந்த வழக்கானது ஜூலை மாதம் 27 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள திகதி வழங்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நாட்டின் தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு மனுவில் கோரப்பட்டுள்ள இடைக்கால நிவாரணத்தினை பெற்றுக் கொள்வதற்காக நீதிமன்றத்தில் மனுதாரர் தரப்பு வாதங்களை தொடர அவசர திகதியொன்றினை வழங்குமாறு கோரி டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் நேற்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ உட்பட 19 பேர் நாட்டிலிருந்து தப்பி செல்ல தயாராகி வருவதாகவும், அவர்கள் மத்தள விமான நிலையத்திலிருந்து தனிப்பட்ட ஜெட் விமானத்தில் புறப்பட்டு செல்ல தயாராக இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள குரல் பதிவு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரல் பதிவில் பேசும் நபர் யார் என்ற விவரங்கள் வெளியாகவில்லை. அத்துடன் கொள்ளையிட்ட பணத்துடன் நாட்டிலிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்ல இடமளித்தால் வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் மற்றும் விமான நிலைய முகாமையாளர் ஆகியோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த குரல் பதிவில் பேசும் நபர் கூறினார். மிக முக்கியமான தகவல் ஒன்று எமக்கு கிடைத்தது. விமானப்படைக்கு சொந்தமான பெல் உலங்கு வானூர்தியில் கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட 19 பேர் மத்தள விமான நிலையத்திற்கு செல்ல தயாராகி வருகின்றனர். மத்தளையில் இருந்து தனிப்பட்ட ஜெட் விமானத்தில் புறப்பட்டு செல்ல உள்ளனர். உகண்டாவில் இருந்து அந்த ஜெட் விமானம் மத்தள விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது. மத்தள ஹாமாந்தோட்ட மக்களே, உங்களதும் உங்களது பிள்ளைகளினதும் திருடிய பணத்தை எடுத்துச் செல்ல உள்ளனர். எவரையும் தப்பிச் செல்ல இடமளிக்க வேண்டாம் என அந்த குரல் பதிவில் கூறப்பட்டுள்ளது. சர்வகட்சி ஆட்சி முறை வேண்டாம், மக்கள் விரும்பும் ஆட்சி முறையை வேண்டும் என கோரி ஜேவிபி கட்சி ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜேவிபி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் என் சுந்தரேசன் தலைமையில் இந்த போராட்டம் இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புழலை தவிர நீங்கள் உருப்படியாக செய்தது என்ன? நாட்டை விற்று ஏப்பம் விட்ட கொள்ளையரை விரட்டி அடிப்போம். உங்களுக்கு கொண்டாட்டம், மக்களுக்கு திண்டாட்டம், மக்களை ஏமாற்றும் உனக்கு இந்த மண்ணில் இடம் எதற்கு? மற்றும் சர்வகட்சி அரசாங்கம் வேண்டாம் என பல பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் கோஷங்கள் எழுப்பியுள்ளனர். இதனையடுத்து சுமார் அரை மணித்தியாலம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் அங்கிருந்து மக்கள் கலைந்து சென்றுள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்த போதிலும் குடிவரவு பணியாளர்கள் அதனை தடுத்ததாக உத்தியோகபூர்வ தரப்புகளை மேற்கோள் காட்டி AFP செய்தி சேவை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து கோட்டாபய ராஜபக்ஷவும் அவரது மனைவியும் முக்கிய சர்வதேச விமான நிலையத்திற்கு அடுத்துள்ள ராணுவ தளத்தில் இரவை கழித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் அவர் நாளை புதன்கிழமை பதவி விலகுவதாகவும், அமைதியான அதிகார மாற்றத்திற்கான வழியை
தெளிவுபடுத்துவதாகவும் உறுதியளித்துள்ளார். எனினும் தப்பிச் செல்லும் போது தமது சொந்த நாட்டிலேயே சிக்கியுள்ளதாக AFP செய்தி சேவை குறிப்பிட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ விமானப்படை தளபதிக்கு சொந்தமான தனிப்பட்ட வீட்டில் இருப்பதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் குரல் பதிவு தொடர்பாக விமானப்படை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்ஷன பத்தனவுக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருப்பதாக சமூக ஊடகங்களில் குரல் பதிவு பகிரப்பட்டு வருகிறது. இலங்கை போலீஸ் துறை அரசியல் மயப்படுத்தலில் இருந்து மீட்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் என கூறிக்கொள்ளும் முன்னாள் போலீஸ் அதிகாரியான அஜித் தர்மபாலா என்பவர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கும் இந்த குரல் பதிவில் எந்த உண்மையும் இல்லை. இது விமானப்படை மற்றும் விமானப்படை தளபதியின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நடவடிக்கை. அத்துடன் விமானப்படை தொடர்பில் பொதுமக்களுக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் தூண்டும் குறுகிய சந்தர்ப்பவாத நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வெளியிடப்படும் திரிவுபடுத்தப்பட்ட செய்தி எனவும் விமானப்படை கூறியுள்ளது. பான் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 450 கிராம் பான் ஒன்றின் விலை 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. அத்தோடு ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் மேலும் கூறியது. போராட்டக் களத்தின் பிரதிநிதிகளுக்கும் சர்வகட்சி தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெறவுள்ளது. சபாநாயகர் மகிந்த யாப்பா தலைமையிலான இந்த சந்திப்பு நாடாளுமன்ற கட்டிடத்தில் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் நடைபெற்றுள்ளது. நாட்டின் முக்கிய அரசியல் நகர்வுகள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடி இணக்கப்பாடு எடுக்கப்பட உள்ளது. இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளவுள்ள போராட்டக் களத்தின் பிரதிநிதிகள் 25 பேரின் பெயர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலைய குடிவரவு அதிகாரிகள் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் பிரமுகர் அனுமதி நடவடிக்கையிலிருந்து விலக தீர்மானித்துள்ளனர். அரசியல் பிரமுகர்கள் விமான நிலையத்தின் பிரமுகர் முனையத்தின் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறுவதனை தடுக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதுவினை மத்திய சர்வதேச விமான நிலையத்தின் குடிவரவு அதிகாரிகளும் தமது பணிகளிலிருந்து விலக தீர்மானித்துள்ளனர். இதன்படி மத்திய சர்வதேச விமான நிலையத்தின் VIP டெர்மினலில் VIP அனுமதி வழங்கப்பட மாட்டாது என குடிவரவு அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பாசல் ராஜபக்ஷ கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக நாட்டை விட்டு வெளியேற உள்ளதாக வெளியான தகவலை அடுத்து விமான நிலையத்தின் குடிவரவு குடியகல் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். இலங்கையில் ஊழல் ஆட்சி செய்தமைக்காக ராஜபக்ஷர்களை விரட்டும் மக்கள் போராட்டம் வெட்டியடைந்துள்ள நிலையில் ஆட்சியாளர்களும் அகற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் என தம்மை அடையாளப்படுத்தும் தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் நாட்டின் அதிகுச்ச அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் செயலகம் மற்றும் மாளிகை என்பனவற்றை முற்றுகையிடப்பட்டுள்ளன. மறுபுறத்தில் பிரதமரின் வாசஸ்தலமான அலரி மாளிகையும் மக்களின் வசம் உள்ளது. சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் ராஜதந்திரிகள் ஜனாதிபதியை சந்திக்கும் மற்றும் நாட்டின் முக்கிய தீர்மானங்களை கலந்தாலோசிக்கும் இடங்களாக இவை உள்ளன. எனினும் நாட்டின் முக்கிய இடங்களை கைப்பற்றியுள்ள மக்கள் அது கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு சொந்தமான இளம் என்ற எண்ணத்தில் பல்வேறு அநியாயங்களை செய்து வருகின்றனர். அங்குள்ள மிகவும் விலை உயர்ந்த பொருட்கள் சேதப்படுத்தியுள்ளன. ஒரு சிலர் பொருட்களை களவாடியுள்ளனர். இது நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மாளிகையாகும். இது ராஜபக்ஷர்களின் குடும்ப சொத்து இல்லை என்பதனை மக்கள் மறந்துவிட்டனர். தற்போது சேதப்படுத்தும் பொருட்களையும் உடைக்கும் உடைமைகளையும் மீண்டும் சரி செய்யும் போது மக்களின் வரிப்பணமே செலவு செய்யப்பட உள்ளது. இது ஒரு பொது சொத்தாகும். இலங்கையின் சிறுமி நாட்டின் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். அத்துடன் இந்த சிறுமி தோல்வியடைந்த எமது அரசியல்வாதிகள் அனைவருக்கும் வலுவான செய்திகளை வழங்கியிருப்பதாக கொள்கை கற்கைகளுக்கான தெற்காசிய கல்வி நிறுவனம் தனது டுவிட்டரில் தெரிவித்துள்ளது. டுவிட்டரில் சிறுமி ஒருவர் சுற்றுலா பயணிகளிடம் உரையாடி சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் கருத்துக்களை வெளியிடுகிறார். சிறுமி ஒருவர் இலங்கை வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளில் ஆங்கிலத்தில் உரையாடி இலங்கைக்கு அவர்களின் நண்பர்களை அழைத்து வருமாறும் அப்போது இலங்கைக்கு டாலர்கள் கிடைக்கும் எனவும் கூறுகின்றார். 500 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் 500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான இந்தியாவின் அதானி குழுமத்தின் 2 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் நடைமுறை மேலும் தாமதமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அதிகாரிகள் மத்தியில் உள்ள முரண்பாடுகளால் இந்த திட்டங்கள் தாமதமாகியுள்ளதாக மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதில் ஆர்வமாக உள்ளார். எனினும் இலங்கை நிலையான எரிசக்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் சுலக்ஷண ஜாயவர்தன கடந்த வாரம் தனது திடீர் ராஜினாமாவை சமர்ப்பித்துள்ளதால் இந்த திட்டத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் ஆட்சி அதிகாரத்தை சுமூகமாக மாற்றுவது மற்றும் நாட்டின் ஆளுமான பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வை காண வலுவான அரசியல் கலந்துரையாடல்கள் அவசியம் என ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து விதமான வன்முறை செயல்களை கண்டிப்பதுடன் அமைதியை முன்னெடுத்து செல்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாகவும் அனைத்து தரப்பினரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் கூறினார். இதனிடையே ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதியும் இலங்கை மனிதாபிமானம் சம்பந்தமான உயர அதிகாரியுமான ஹனாசிங்கர் சுதந்திரத்திற்கு பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலான கலந்துரையாடல்கள் மூலம் உடனடியாக அரசியல் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவது அவசியம் என கூறினார்.